die. Why do you wanna move like that? Where you want to go? Why do you want to act like that? Where you... அப்படிங்களா? ஒய்ஃபோட தங்கச்சிங்களா? சரி. இங்கே நல்லா ஒரு பெரிய ஊர் மாதிரியே இருக்கும் போல இருக்குங்க. இது எல்லாமே சேர்ந்து அரையூர் தான் இல்லைங்களா? இது எல்லாமே சேர்ந்து ரெண்டு மலையோட சென்டரில் பிளைனே தெரியுது போல இருக்கு. மேக்ஸிமம் அடிவாரத்துக்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு அடிவாரத்துக்கு பக்கத்துலேயே இருக்கும் போல இருக்குங்க. ஆமாங்க. அப்படிங்களா? இங்கே ஒரு வீடு இருக்கு, அதுக்கு போறதுக்கு. எங்க ஒரு வீடு இருக்குங்க? சரி, இப்படி ஏறிட்டு அப்படி போகலாம். அப்படிங்களா? சரி சரி. ஆள் இருக்காங்களா என்னன்னு தெரியல. தெரியலிங்க. அதுக்கு இப்படியே போயிடலாம். சரி, இதில் போனால் காக்கா கொண்டு வந்துருங்களா? காக்கா கொண்டு ஓ இது காக்கா கொண்டு வருமா இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற வழி வருமா? அப்படியே போகலாம், ஹாஸ்பிட்டலுக்கும் போகலாம். ஓஹோ, நம்ம காக்கா கொண்டு போயிட்டு அப்படியே போயிடலாம். சரி. அது வீடா இல்லை ஆடு இருக்குங்களா? ஆட்டு பாட்டிங்களா? ஓ சரி. பப்பாளி. அம்மா இது அரையூர் தானுங்களா? சரிங்க. நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்கம்மா? பிறந்ததுலேருந்து எங்கே தானுங்களா? சரி சரிங்க. ஆனால் காரமடையிலேருந்து வர்றேங்கம்மா. காரமடையே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், மலை கிராமங்கள்லாம் பார்த்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் இன்றைக்கி அரையூருக்காக வந்தேன். ஆமாங்க. காரமடை ஜெய் ஸ்ட்ரிப்புங்க சேனல் பேர். என் பேர் வந்து ஜெயராஜ். உங்களுக்குலாம் இங்கே தோட்டம்லாம் இருக்குங்களா? இருக்குங்களா? தோட்டத்தில் என்னங்க இருங்க? அப்படிங்களா? ஓஹோ சரி. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யானைகளா? பலாப்பழ சீசனாக வந்துடும். இந்த டைமில் இங்கே விவசாயம் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. பலாப்பழ சீசனாக அப்போ விவசாயம் பண்ண மாட்டேங்கிற டைமு? ஓ பெருசாக போட மாட்டேங்க. பெருசாக போட்டால் சேதாரம் நம்மளுக்கு தான். கண்டிப்பாக. ஓஹோ சரிம்மா, கீழே பாட்டு வர. கிளைமேட் கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சுன்னா நல்லா கவர் பண்ணியிருக்கலாம். ஆமாங்க. அதான் அதாங்க. ஏன்னா நல்லா இன்றைக்கி மிஸ்ட் இந்த பக்கம் பார்த்தோன்னு ஒரு அளவுக்கு இருக்குது, மேலே ஃபுல்லாக மிஸ்ட் போல இருக்குது. இந்த வாரமே ஃபுல்லாக எப்படி தான் இருங்களா? கொஞ்சம் வெயில் அடிக்கும். ஆ சரிங்க. அதுக்கு பின்னாடி மிஸ்ட் மட்டும் தான் இருக்குது, மலையெல்லாம் வரல. மலை விழுந்துட்டே தானே இருக்குது. ஒவ்வொரு துளி மாதிரி விழுந்துட்டுங்களா? ஓஹோ, சீசன் அப்படிதா? ஆட்டுக்கோட்டா இங்கே வந்து இந்த மலையில் வாழை விவசாயம் போட்டிருக்காங்க. இல்லை நிறைய இருக்கும்போது கிடச்சிருங்களா? கிடச்சிருங்களா? இல்லை இல்லை.
ஓகே ஓகே ஓகே. நாய் சேஃப்டிக்கு இருக்கு, ரொம்ப நல்லதா. மேலே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்துருப்போம்மா கீழே, ஆ கீழே வந்திருப்போங்க. மலையிலிருந்து கீழே 2 கிலோமீட்டர் கீழே வந்தோம்னா இங்கேயும் சில வீடுகள் இருக்கு, இங்கேயும் மக்கள்கள் விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க. உங்கள் கிராமத்தை பார்க்கலாம் வந்தாங்கம்மா, கிராமத்தை வீடியோ எடுக்கலாம் வந்தாங்க. பாக்கு மரங்கள் கார்மடையிலிருந்து வர்றாங்கம்மா, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கம்மா. இந்த மலை கிராமங்கள்லாம் வீடியோ எடுத்து பார்த்தனா போட்டிருக்காங்க. இங்கே தான் அரையூர் பார்க்கலாம் வந்தேன். இது முடிச்சு அப்படியே காக்காங்குடியில் பாட்டு போகலாம் வந்தேங்கம்மா. இங்கே எத்தனை வீடு இருக்குமா? இங்கே 4 வீடு இருக்கு. இந்த இடத்துல மட்டும் 4 வீடு இருக்குங்க. 4 வீடு சரிங்க. மேலே இருந்து கிட்டத்தட்ட இங்கே நடந்து வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? இந்த மலையினாலதான் சேதாரம் மாதிரி இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி சரி சரிங்க. இப்போ உங்களுக்கு ரேஷன் மற்றதெல்லாம் எப்படிமா போறீங்க வாங்குறீங்க? அது மேல மட்டத்திலேயே போடுறாங்க. மேல மட்டத்திலேங்க. அங்கிருந்து எப்படி கொண்டு வர்றீங்க? தூக்கிட்டு தான் தலையில சுமந்து தவறணும். ரொம்ப கஷ்டம் வச்சுங்களேன், அங்கிருந்து சுமந்து கிடந்தா ரொம்ப கஷ்டங்க. சரி சரிங்க. இங்கே உங்களுக்குலாம் தோட்டம்லாம் இருக்குங்களா சுற்றி? சரிங்க. தோட்டத்தில் விவசாயங்க? ஓ சரி சரிங்க. இங்க வந்து விவசாயம் பண்றது தோட்டத்துல யானைகள் வந்துட்டெல்லாம் ஒண்ணு கலட பண்றது இல்லீங்களா? ஐயோ அதே கேக்குறீங்க. இந்த இங்க இது வீடுதான். சரிங்க. இந்த வீடுக்குள்ளே உள்ளே பூந்துருச்சு. ஓ ஹோ ஹோ. எல்லா மாமானி வர்றதா நாங்க என்ன அந்த பக்கம் இந்த பக்கம் துரத்தி விட்டு எப்படி இருக்கு? ஓ சரி சரிங்க. இப்போ விவசாயம் போக வெளி வேலைக்கு ஏதாவது போறாங்களா வர்றாங்களா? வெளி வேலைக்கு போவாங்க, ஏதோ ட்ரிப் போவாங்க. ஆனால் நைட்டுக்கு வர்றதுக்கு டைமாயிரு. காலையில் போயிடலாம், ஆனால் நைட் வந்து சேர முடியாது ஊருக்கு. நைட் வந்து சேர டைமாயிரு. எப்படியும் 8 மணி 9 மணி ஆகும். அதனால பயந்து வாரத்துக்கு ஏதோ சாப்பாடுக்கு வேணா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு போயிட்டு வருவாங்க. காய் செலவுக்கு மட்டும். எங்கே? இங்கே இருக்கிற 4 வீட்டில் இருக்கவங்க. இங்கே இருக்கிறவங்க. ஓ இங்கே இருக்க. அப்படின்னா வெளி வேலைக்கு ரொம்ப ரேராக தான் போகிறாங்க. ரொம்ப ரிஸ்க் தான். வெளி வேலைக்கு போகிறதுக்கே ரொம்ப ரிஸ்க் தான். ரொம்ப ரிஸ்க் தான். காய் செலவுக்கு வேண்டிய ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு போயிட்டு வருவாங்க. மற்றெல்லாம் தோட்டத்தில் விளையிறதான். ஆமாம். உங்களை சம்பாத்தியமே தோட்டத்தில் விளையிறதான். அதை வச்சு தான் போயிட்டுருங்க. ஓ சரி சரிங்க. இன்னும் இதுக்கு கீழே இன்னும் வீடு இருக்குங்களா? இதான் கடைசிங்களா? இந்த அரையூரோட ஊர் இதான் கடைசி. மேட்டுப்பாளையத்தில் வீடு இருக்குன்னா மேட்டுப்பாளையத்தில் வீடு இருக்கு, கல்லாரில் வீடு இருக்கு. இதான் கடைசி. சரி சரி சரி. இது கீழே ஃபுல்லாக சோலைங்களாம்மா? சோலை தான். தோட்டம் தானா? இப்போ என்ன யானை டிஸ்டர்ப்னால யாரும் பண்ணுறதில்ல, பண்ணாதனால சோலையா ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி சரிங்க. யானை எருமை தொலைனாலே அப்படியே விட்டாங்க. பூரா தோட்டம் தான் கீழே, பூரா தோட்டம் தான். ஓ சரி சரி. சரி. உங்களுக்கு பசங்களாம்மா இங்கே? பசங்க 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? இங்கே தான் இருக்காங்க. பார்த்தீங்களா? ஆமாம். அது பொண்ணு, பையன். அந்த மேல் வீட்டில் இருக்கிறது வந்து பொண்ணுங்களா? அதுங்க பாருங்க, இங்கே தான். அதான் இங்கே இருக்குது அந்த வீடு இல்லைங்களா? மேல் வீட்டில். சரிங்க. குடும்பமே எல்லாமே டோட்டல் இங்கே தான் இருக்குங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பழைய ஆளுகள்லாம் இங்கே இருப்பாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்காங்களா இந்த காட்டிலலாம் இருந்து கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்லி படிச்சுட்டு வெளியே எங்கேயாவது போய் வேலைக்கு போயிட்டு வெளியே இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இங்கே இந்த ஊரில் யாரும் இல்லைங்க. அந்த மாதிரி இந்த ஊர்லேயே இல்லை. அந்த மாதிரி இந்த ஊர்லேயே இல்லை. ஓ சரி. ஆள் வெளியே போயிருக்காங்க. சரிங்க. அது நீங்கள் பாதி வழியில் மேட்புறத்தில் இருக்காங்க மாதிரி. மிலிட்ரி அவர் ஒருத்தர் மட்டும்தான் இல்லைங்களா? மற்றபடி எல்லாருமே வந்து அவங்க பசங்க பொண்ணுங்கன்னு பார்த்தோன்னா வந்து வேற எங்கேயோ கட்டி கொடுத்து போகிறது ஓகே. ஆனால் பசங்கள்லாம் இங்கேயே தான் இருக்காங்க. இங்கே இருந்து இங்கேயே தோட்டத்தை பார்த்துட்டு இந்த கிராமத்தில் இருந்துக்கிறாங்க. சரி சார் சார். இருக்காங்க. ஆ சரி சார். நைட்டெல்லாம் இப்போ நைட்டு வீட்டு விட்டு வெளியே வர முடியாதுங்களா? இல்லை வெளியெல்லாம் வரலாம். சரி சார். நைட்டில்
இங்கே இருக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சுக்காது, அங்கே சுத்திக்கல. ஆனா நேக் இருக்குது இந்த டைம்ல, இந்த இடத்துல வருது இந்த இடத்துல தெரியும். நிறைய பேர் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இந்த காட்டில் இருக்கீங்க, நீங்கள் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நீத்தினகளை இடம் தந்துருவாங்க, யாராவது ஒரு காலேக்கிற இடம் தருவாங்களா, ஒரு வீடு கட்டுறதுக்களாவா தருவாங்களா, மேலே வாங்க மேலே வாங்க, இங்கேயும் மேலே வர்றது அதுதான் அதான் அதான் ஏன்னா யாரை கட்டல அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க, நீங்கள் மேலே வாங்க, நாங்கள் வீடு கட்டி தருவோம், தோட்ட வசதி படுறது என்னத்து பண்ணுவாங்க, யாருதான் ஒரு நிம்மதிக்கு கீழே இவ்வளோ அகல இடம் தருவாங்க. கண்டிப்பா, ஏன்னா வந்து பேசிக்கிறதாங்க, இப்ப இருக்கிறது ஒரு வீடு கட்டுறதுங்கிறதே கஷ்டமான விஷயம். அதுல இந்த தோட்டம் எல்லாம் சம்பாதிச்சு பண்ணி பண்றதுங்க நம்ம ஆயில முடிச்சு பாரு, அப்புறம் அதுக்கு மேல இருந்தா என்ன இல்லாட்டி என்ன. ஒரு நாளைக்கு அப்படி விட்டுருவாங்க. அவங்களுக்கு அப்படி வழி இருக்குங்களா, அப்படி இருக்கு. சரி, அங்க வந்தா ரோடு பிரியுது, எங்களுக்கு இங்க வருது, அவங்களுக்கு அங்கே போகுது. ஓ சரிங்க, சரி சரி சரிம்மா, பாட்டு வரங்க, நல்லதுமா, ரொம்ப சந்தோஷம். ஜாலியாக உட்காந்துருக்காங்க, நல்ல ஒரு சுதந்திரமான காத்துல சுதந்திரமா இருக்காங்க. எவ்வளோ கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி கிடைக்காதுங்க, கண்டிப்பாக கண்டிப்பாங்க. எவ்வளோ கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒன்றா இது இடமோ, இந்த மாதிரி எவ்வளோ சுதந்திரமான காற்று எல்லாமே இது மாதிரி கிடைக்காதுங்க. அதில் வச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஓகே ஓகே, யாருக்கு பிடிச்சதில்லையே, எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக, ரொம்ப சுதந்திரமாக இருக்கும். ஆ ஆ, இந்த இந்த அதுதான் நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த இந்த காற்றுக்கு தண்ணிக்கு அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் சொந்தத்தில் விளைச்ச ஏதோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நோய் நொடியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கும். அந்த வசதியில் வந்து சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும், சரிம்மா, நல்லா வரணும். இதோட அரையூர் முடிஞ்சு இல்லைங்களா, இதோட அரையூர் முடிஞ்சு. சரிங்க, இதுலயே போல கீழே போன. எதுங்க ரோட்டு ரொம்ப வழுக்கெல்லாம் இருக்குமா? ஆமாங்க, இந்த மலை ஏறதுக்கு ரொம்ப வழுக்கெல்லாம் இருக்குது.